தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி உட்பட ஏழு மாவட்டங்களில் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநிலம் முழுவதும் மலையர் பள்ளிகளுக்கும் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை விடப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பு தெரிவிக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோவை திருப்பூர் நீலகிரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் சி ஜி தாமஸ் வைத்தியன் அனைத்து மாவட்ட உதவிக் கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அறிக்கை அனுப்பி வைக்குமாறும் அவர் அந்த உத்தரவில் கேட்டுக்கொண்டுள்ளார் பள்ளிகளில் கிருமி தெளிக்கவும் கைகளை கிருமி மற்றும் சோப்பு கொண்டு கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்வது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொடக்க பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கர்நாடகா ஒடிசா பீகார் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்படும் என அந்த மாநில அரசுகள் அறிவித்துள்ளன தலைநகர் தில்லியில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்படுவதாக மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது